சக்தி மசாலாவின் சுய சக்தி விருதுகள் ஹோம் பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ் இனிஷியேட்டிவ் பை பிராண்ட் அவதார். சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம் ப்ரோனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ் விடியம் மாயவரம் சிட்ஸ் அண்ட் ஷெரோ மைண்ட் செட் Trusted Home Partner, DAC Developers, Technology Partner Zoho, Digital Partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar. அடுத்தபடியாக சுயசக்தி விருதுகளில் தி அக்ரிகல்ச்சர் கேட்டகரிக்கான விருதை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக லெட்ஸ் ஆல் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் அவர் டியரஸ்ட் அஸ்வின் அவர்கள். சின்ன திரையில் தொடங்கி வெள்ளித்திரைக்கு வந்து சோசியல் மீடியான்னு தன்னுடைய வாழ்நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியும் மேரி வந்து இந்த இடத்துல நிற்கிறாரு. வாழ்த்துக்கள் பிரதர். அண்ட் ஜூரியின் சார்பாக அகிலா ராஜேஸ்வர் அவர்கள், தி எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் டைட் சென்னை, அவர்களையும் மீடியா அன்புடன் அழைக்கிறோம். I'm also going to request Aruna Subramanian ma'am to please join us on stage. இந்த விருது யாருக்கு போக போகுது அப்படின்றது ஒரு அழகான ஏவியின் மூலமாக பார்க்கலாம். Can we have the AV please? வணக்கம், நாங்க திருநெல்வேலியில முன்னிர் பள்ளம் அப்படிங்கிற வில்லேஜ்ல இருந்து பேசுறேன். தேனீக்கள் இந்த பிரபஞ்சத்தின் படைப்புகளில் அதி முக்கியமான ஓர் உயிரினம். இந்த பூமி என்னும் பெருவெளியில் இருந்து தேனீக்களை பிரித்துவிட்டால் மனிதன் தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவான். மலர்களில் சூழ்ந்திருக்கும் மகரந்தங்களை தன் உடல்களில் ஏந்தி நிலம் எங்கும் பறந்து காடுகளை உருவாக்கிய இந்த பூமியின் காவல் தெய்வங்கள் அந்த தேனீக்களை ஆதாரமாக கொண்டு தன் வாழ்வில் வெற்றியை நோக்கி விரைந்து பயணிக்கும் ஓர் இளம் உழைப்பாளர் சந்தான சரஸ்வதி. இந்த சுத்தமான தேன் கொடுத்து இந்த நஞ்சில்லா ஒரு உணவை வந்து என் குழந்தைக்கு கொடுத்து நான் வந்து பராமரிக்கணும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். இதே போல எத்தனையோ அம்மாக்கள் வந்து நினைச்சிருப்பீங்க. பெருகி வரும் நவீனங்களால் அழிந்து வரும் தேனீக்களை மீண்டும் மீட்டெடுக்க தேனீக்களின் சிநேகிதியாய் விவசாயிகளின் தோழியாய் களத்தில் நிற்கும் திருமதி சந்தான சரஸ்வதிக்கு அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில் இந்த விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம்முடைய இந்த சுயசக்தி மேடை. சரஸ்வதி அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சந்தான சரஸ்வதி அவர்கள், அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில மண்ணுக்காக மக்களுக்காக தேனீயை போல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடமாடும் தேனீக்கு சுயசக்தி விருதுகள் 2024 உங்களுடைய கர ஒளி வானை பிளக்கட்டும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு திருநெல்வேலியில முன்னீர் பழத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணுக்கு உனக்கு திறமை இருக்கா, உனக்கான அங்கீகாரத்தை நான் தரேன் அப்படின்னு எனக்கு இந்த விருதை கொடுத்த சுயசக்தி சக்தி மசாலா பிராண்ட் அவதார் என்னோட ஜூரி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.
இது எனக்கான அங்கீகாரம் மட்டும் கிடையாது. அதிகம் படிக்கலை, கல்யாணம் ஆகிட்டு கிராமத்தில் இருக்கிறோம், இனிமேல் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பெண்ணோட தூண்டுகோல் தான் இந்த மேடை. அதுக்கான விருது தான் இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் தேனீக்கள் எப்போதுமே கூட்டு குடும்பமாக தான் வாழும். அதுபோல் நானுமே ஒரு கூட்டு குடும்பம் தான். இன்றைக்கி அவார்டை வாங்கியிருக்கிறது ரெண்டு கரங்களாக இருந்தாலுமே எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிறாங்க. என்னோடய அத்தை, மாமா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, அந்த கரங்கள் இன்னுமே எனக்காக உழைச்சி கைத்தடிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட். இந்த 12 வருஷத்தில் ஹஸ்பண்டாக மட்டும் இல்லாமல் ஒரு அப்பாவோட அரவணைப்பு, ஒரு அண்ணன், ஒரு ஃப்ரெண்ட், இப்படி பல ரோல்ஸ் ப்ளே பண்ணி நீ முன்ன போ அப்படின்னு சொல்லி என்னை முன்ன விட்டு அழகு பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த தருணத்தில் நன்றிங்கிற ஒரு சின்ன வார்த்தை, ரொம்ப நன்றிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் ஒரு பெண்ணு வந்து எவ்வளோ உயர வளர முடியும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நான் இந்த இங்கே நிற்கிறது. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருக்கும்போது தன்னுடைய மருமகள் இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒரு நிறைய பெரிய மனசு வேணும். அந்த மனசு என்னோடய ஃபேமிலிக்கு நிறையவே இருக்குது. என்னுடைய தேனீக்களுக்கு நன்றி, என்னுடைய குருவான ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி, என்னுடைய கஸ்டமருக்கு பெரிய பெரிய நன்றி. என் மேலே ட்ரஸ்ட் வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. உண்மையிலே தேனியை போல, தேனை போல ரொம்ப ஸ்வீட்டாக பேசிட்டீங்க. அந்த முருங்கை பூ நாவல் படத்துல இருந்தெல்லாம் நீங்க தேன் எடுப்பீங்க சார்? பல வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். அந்தந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி தேன் நம்ம எடுப்போம். அந்த ஏரியால பாக்ஸ் போட்டு எடுக்கிற தேனும் இருக்கு, ஃபாரஸ்ட் அணியுமே இருக்குது. தேனோ உண்மையான தேனுக்கான தேடல் தான் இந்த நற்பவி பிராண்ட். அந்த ஒரு உண்மையான தேனை என் பசங்களுக்கு நான் கொடுத்துட மாட்டேனா அப்படிங்கிற தேடல ஆரம்பிச்சுதான் இந்த நற்பவி அப்படிங்கிற பிராண்டே நம்ம உருவாக்கி இருக்கிறோம். நீங்க ஒரு யூனிவர்சிட்டி, இப்போ தேனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து இதுக்கு மேல உங்களுக்கு பிஏ படிப்புல என்ன கத்துக்க முடியும்னு தெரியல. நீங்க லாஜிஸ்டிக்ஸ் கேளுங்க, அவங்க கிட்டக்க டெல்லிக்கு எப்படி அனுப்புவீங்க, ஹைதராபாத்துக்கு எப்படி அனுப்புவீங்க, எந்த ஊருக்கு எப்படி அனுப்புவீங்கன்னு சொன்னாலும் அதுல ஒரு ஆராய்ச்சி பண்ணி எப்படி குறைவான பணத்துக்கு அனுப்ப முடியும்னு அப்படி சொல்றாங்க. அப்படியே ஒரு வாயை திறந்தனாக்க தேனை பத்தி அவ்வளவு விஷயம் அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு கண்டிப்பா பிஏ இல்லை, அதுக்கு மேல பட்டம் நம்ம எல்லாருமே இங்க கொடுத்துட்டோம். இப்ப அவங்க கிட்டக்க நான் சொன்னேன், நீங்க தொழிலை விருத்தி பண்ணுங்கம்மா, படிப்பெல்லாம் நீங்க வேண்டாம், நீங்களே ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு. கரெக்ட் தானே நான் சொல்றத? நம்ம பேர்லயே சரஸ்வதி இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு, மீண்டும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றிகள், தேங்க்யூ. அண்ட் இதுல த ஸ்பெஷல் மென்ஷன், வெரி வெரி க்ளோஸ் டு தி அவார்டாக வந்த ஆர் சித்ரா தேவி அவர்களும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அவார்டுக்கு ரொம்ப பக்கத்துல வந்த இன்னொரு குட்டி தேனி, அவங்களும் ஒரு ஒரு விருதாளர் தான். அந்த ஸ்பெஷல் மென்ஷனுக்கு நாங்க சைட்டேஷன் பண்ணணும். வாங்க மேம். ஆர் சித்ரா தேவி, பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சித்ரா தேவி அக்ரிகல்ச்சர் கேட்டகரியில ஸ்பெஷல் மென்ஷன் வின் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சித்ரா தேவி. நன்றி விருதாளருக்கும், நம்முடைய ஜூரி மெம்பர்ஸ்க்கும் நன்றி. ஹீரோ சார் மட்டும் மேல இருக்கட்டும். ஹீரோ சார், ஒரு சில வார்த்தைகள் அபவுட் தி அவார்ட், அபவுட் தி ஈவினிங். முதல்ல ஒரு ஹாய் சொல்லு தலைவா பசங்களே. வெரி குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் ஹியர். தேங்க்யூ. ஸோ நான் இங்கே வந்ததில் நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர், பிராண்ட் அவதார் ஹேமச்சந்திரன். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அப்படிங்கும் போது லைக் எங்கேயோ போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும், டு பி ஃப்ராங்க். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பையனாக இருந்து நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு பெண்ணாக இருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது இன்னும் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. நான் வந்து ஒரு பாய் டு மேன் அந்த ட்ரான்சிஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு விமனாக இருக்கிறதுங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எவ்வளோ பெரிய விஷயங்கிறது நான் லைஃப்பில் நிறையா நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். சிம்பிளாக சொல்லணும், நான் வந்து விமனை வந்து ஒரு டைமண்ட் கூட தான் கம்பேர் பண்ணோம். ஏன்னா டைமண்ட்ஸ் ஆர் மேட் அண்டர் ப்ரெஷர், அந்த மாதிரி தான் விமேனும். ஸோ சும்மாலாம் அவங்க இங்கே வந்துட முடியாது, அவங்க எல்லாம் நம்மளை தாண்டி ஒரு தடைகளை தாண்டி தான் இங்கே வந்திருக்காங்க. அண்ட் மேலும் இது 7th சீசன், இது போயிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நானும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு பங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இதை பெருசாக இன்னும் கொண்டு போய் நம்புகிறேன். அண்ட்
இவ்வளோ நடக்குது, ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு என்றைக்குமே அடிச்சுட்டே இருக்கும். இன்றைக்கி காலையில் கூட நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், இந்த மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அது இன்னும் மாற மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் ஓடிட்டே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது சம்மந்தமாக இன்னும் அது பெருசாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கையாக கேட்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஹியர், தேங்க்யூ, காட் பிளஸ். வெல் செட், தேங்க்யூ ஸோ மச் அஸ்வின். பட் உங்களுக்கும் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு ஸ்க்ரீனில் வந்து. ஓகே டா செலாம், ஓகே, சின்ன டாஸ்க் தான் சாமி. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வடிவேல் சாரோட சில மீம்ஸ் வருது. அதை பார்த்த உடனே உங்கள் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஓகேங்களா, முதல் மீமை போடுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, எனக்கே கன்ஃபியூசிங். அதை பார்த்த உடனே சோதிக்காதீங்கடா என்னைய, சோதிக்காதீங்கடா என்னைய. இது இது என்ன என்ன, இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மீமை உங்களோட ஏதாவது கனெக்ட் பண்ணுவீங்களா, இல்லை யாருக்கா டெடிகேட் பண்ணுறீங்களா, உங்களுக்கு என்ன தோணுது? எந்த சிச்சுவேஷன்ல பிரதோலுக்கு கூட சொல்லலாம். ஸ்டாப் ப்ளேமிங் மீ. எப்படி? ஐயோ, நீங்க அந்த இங்கிலீஷ் வெர்ஷனே பார்க்காத சாமி, கீழ இருக்கு பாரு, சோதிக்காதீங்கடா என்னையே, அந்த ஃபீலிங்ல பாருங்க. சோதிக்காதீங்கடா எனக்கு. யார்கிட்ட சொல்லணும், யாருக்கு சொல்றது? லைக் இப்போ உங்க மனசுல நாங்கன்னு தோணும், ஆனா அது வேணாம், அத நான் பேசணும். எங்களை சொல்ல முடியாது, வேற யாராவது சொல்லணும். என்ன சொல்றது, ஒவ்வொருத்தரும் பத்தி ஒவ்வொன்னு சொல்றதுக்கு ஒரு 1000 விஷயம் போடுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தோட வேணா அதை கம்பேர் பண்ணலாம். சொல்லுங்க, அது ஏன் இல்லாத எல்லாம் அடிச்சு விடுறதுதான் தெரிஞ்சு போச்சு, அது ஏன் இவ்வளவு சொல்றீங்கன்னு கேப்ப. அவ்வளவுதான். ஓகே, சமீபத்துல உங்களை பத்தி வந்த ஏதோ ஒரு வதந்தியை பார்த்து இதை சொல்றீங்க. என்ன, நான் பார்க்கும்போது ஆக்சுவலி நான் என்ன மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் யாரையும் பிளேம் பண்ணி சொல்ல, இன்னைக்கு 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 இருக்க இதுல அனிருத் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இதுல இருக்காரு. நிறைய பாட்டு நம்ம ரசிச்சிருக்கோம், நிறைய இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரையும் நம்ம ரசிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்குமே அவங்க எவ்வளோ தான் நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாலும் நமக்காக தான் பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது இட்ஸ் ஃபார் ஆல் டு என்ஜாய். நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம், பண்ணாமல் கிடையாது. என்ஜாய் பண்ணியிருந்தாலும் பட் எங்கடா சான்ஸ் கிடைக்கும் நம்ம அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுவோம், சொல்லுவோம், ஏதாவது ஒரு ஒன்று சொல்லிகிட்டே ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அதுதான் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தருக்கு எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அது வேணாம், தவிர்க்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் மீம் ப்ளீஸ். இதான் கடைசி மீம். நமக்கு எது வருதோ இல்லையோ, தூக்கம் மட்டும் நல்லா வருது. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டே. கண்டிப்பா சின்ன வயசுல எல்லாரும் வந்து கதை கேட்டிருப்போம், கதை கேட்கும் போது தூக்கம் வரதா செய்யும். எனக்கு அப்படிதான் சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். வேற எல்லாம் உண்மையிலேங்க, தன் மீது வீசப்படுகிற எல்லா கற்களையும் சேகரம் செய்து அதுலேயே ஒரு கோட்டையை கட்டி அதுக்கு மேலே போய் உட்காரவன் தான் ஒரு பெரிய மனிதன். அவர் பெரிய மனிதனாக மாறுவதற்கான பாதையில் போயிட்டு இருக்கார். ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியை தரணும். தேங்க்யூ, தேங்க்யூ. அஸ்வின் லாஸ்டா பார்த்து யாருக்கிட்ட, என்கிட்டயே வா அப்படி இல்லை சாமி, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே யோசிக்கல. அவங்களாம் போட்டாங்க, நாங்கள் இங்கே வேலையை பார்த்தோம். பட் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் அஸ்வின் ஃபார் பீங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஆல். சூரியசக்தி 2024ல இப்போ நம்ம கூட வந்து மேம் இருக்காங்க. மேம்க்கு வந்து நம்ம பல கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள். நம்ம வந்து ஒரு தேனி அப்படின்னு சொன்னாலே தேனிகளுக்கு ராணி அப்படின்றது வந்து எப்பவுமே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தேனிகளுக்கு எல்லாருக்குமே வந்து ராணியா விளங்குற சரஸ்வதி மேம் இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
ஆக்சுவலாக நாங்கள் வர்றது வந்து திருநெல்வேலியில் முன்னீர்பழம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ்லேருந்து. உனக்கான திறமை இருந்துச்சுன்னா நீ எவ்வளோ மூளை முடுக்கில் இருந்தாலும் உனக்கு தேடி கண்டுபிடிச்சி உனக்கான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்பேன் அப்படிங்கிற முறையில் தான் இன்றைக்கி இந்த விருதானை வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக மனை நிறைவோட. இது வந்து என்ன சார்பாக மட்டும் கிடையாது, இந்த என்ன மாதிரி கிராமப்புற பெண்கள் எல்லார் சார்பாகவுமே நாங்கள் நன்றி சொல்லிக்கிறேன். முன்னாடியே சொல்லியிருந்தீங்க எனக்கு படிக்கணும்னு ஆசை, பட் என்ன படிக்க முடியலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் எப்படி மேம் ஃபீல் பண்ணுறீங்க? நான் படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் ஒரு யூனிவர்சிட்டி ஹோல்டர் அப்படின்ற மாதிரி மேம்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட எண்ணம் வந்து சரி ஒரு +2 நின்றுட்டு இருக்கிறோம், ஒரு டிகிரி முடிச்சிடணும், அப்போ தான் நமக்கான இந்த மதிப்பு கிடைக்கும். நான் தப்பாக எடுத்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம ஜூரி மெம்பர்ஸ் தான் எனக்கு புரிய வச்சாங்க, ஒரு திறமை இருந்துச்சுன்னா போதும், படிப்பு முக்கியம் இல்லை, உன்னோட திறமையை இன்னொன்னு எப்படி நீ வளர்த்துக்கணுமோ வளர்த்துக்கோ, அதுவே போதும், படிப்புங்கிறதுலாம் இப்போ ஒரு விஷயமே கிடையாதுன்னு எனக்கு புரிய வச்சதே நம்ம ஜூரி மெம்பர்ஸ் தான். அப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் இன்னும் திறமையாக என்ன பண்ண முடியுமோ பண்ணும்போது, உனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா அந்த ஆசையில் நீ எப்படி வெற்றி பெற முடியுமோ அதுக்கான தேடல் தேடும் போது கண்டிப்பாக ஒரு உயரத்தை அடைய முடியும். அதுக்கு படிப்பு படிக்கல அப்படிங்கறத ஒரு விஷயமே இல்லை, தடையே இல்லை, உடச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சூப்பர். ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இது ஒரு வரம் வேணும் அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்பீங்க? ஓ அப்படி கேக்குறீங்களா? அதாவது தேனீக்கள் வந்து அழியிற நிலைமையில இருக்குது. தேனீக்கள் இல்லைன்னா மனுஷ இனமே ஒரு 2.5 வருஷத்துல அழிஞ்சிரும். எப்படி அழியும் கேட்டீங்கன்னா பஞ்சத்தினால சாப்பாடு இல்லாம வறுமையில அழிஞ்சிருவோம். ஏன்னா மகரந்த சேர்க்கையில 5 வாய் சாப்பாடு சாப்பிடுறோம்னா 3 வாய் சாப்பாடு தேனீக்கள் தருது. அப்படிப்பட்ட தேனீக்கள் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. சோ இந்த அழிவின் விளிம்புல இருந்து தேனீக்களை இந்த கடவுள் காப்பாத்தணும், அதுதான் நான் கேட்கிற வரம். உங்களுக்காக எதுவும் கேட்க மாட்டீங்க, தேனீகளுக்கு தான். இது எனக்காக மட்டும் இல்லை, இது மனுஷ இனத்துக்கான தேவை, அதுதான் ஃபர்ஸ்ட் இது பண்ணணும். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப கடவுள் வர வேணும் அப்படின்னா எனக்கு வந்து பணம் வேணும், கார் வேணும், வீடு வேணும்னு கேட்பாங்க. பட் நீங்க வந்து தேனீகளோட இனப்பெருக்கத்தை வந்து இன்னும் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. அது என்னோட ஒருத்தியோட தேவையாவே முடிஞ்சிடும்ல, இது மனுஷங்களுக்கான தேவை. இந்த மனுஷங்களுக்கான தேவை என்னோட ஒரு வரத்துல நிறைவேறினா அதோட பெரிய வரம் என்னங்க இருக்கு, அதுவே எனக்கு பெரிய வரம் தான். சூப்பர். நீங்க இதுவரைக்கும் இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா மேம் இந்த தொழில், ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து எனக்கு இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடைஞ்சு போன தருணங்கள் இருக்கா? ஆ இருக்குது மேம். எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 மாதம் 1 கிலோ போதும். அப்போ 1 நாளைக்கு 1 கிலோ, 30 கிலோ ஒரு மாதம் சேல் பண்ணுறோம். அப்போ நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தேன் எடுத்து வச்சிடலாம். தேன் எடுத்து வச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தேனோட தரத்தை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் பற்றி சுத்தமாக ஒரு நாலேஜும் இல்லை. என்னோட தரத்தை பார்த்து தான் எனக்கு வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் நடக்கும். இந்த ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிட்டோம், நிறைய பெட்டி வாங்கி போட்டு கிட்டத்தட்ட 1.5 டன் தேனை வந்து நான் சேர்த்து வச்சுட்டேன். பட் எனக்கு 1.5 இயர்ஸ் சுத்தமாக சேல் கிடையாது, அந்த 30 கிலோ தேன் தான் எனக்கு சேல் ஆகும். அப்போ நான் கண்டிப்பாக ஒரு நொடி வந்து நொடிஞ்சேன். எப்படின்னா 5-6 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல, ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ எனக்கு வந்துச்சு. அப்போ தான் கடவுள் வந்து வழிகாட்டினாங்க. உங்களுக்கு எது ஊண்டுகோலாச்சு? என்னுடைய கணவர். என்ன நடக்கட்டும், நான் இருக்கிற உனக்கு, ஏன்னா கடவுள் கொடுத்த வரமா எனக்கு தேன் வந்து கெட்டு போகாத ஒரு பொருள். ஸோ ஒரு சுத்தமான பொருள் இருக்கு, உனக்கான உழைப்புக்கான ஊதியம் உனக்கு கிடைக்கும். என்ன ஸ்ட்ரகுளோ நான் இருக்கிற உனக்குன்ட்டு என்னை பிடிச்ச கை இது வரைக்கும் விட்டதில்ல, இந்த மேடை வரைக்கும் அந்த கையை பிடிச்சி என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்க வந்து ஜாயின்ட் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன்னு தான் நினைப்பாங்க. இன்னும் ரொம்ப நல்லா நான் பாத்துக்குவேன் தான். இதுக்கு மேல என்ன ஒரு ப்ரொபோசல் வேணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ சோ மச் மேம். இதே மாதிரி எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சிவசக்தி சார்பாக உங்களுக்கு அங்கே சொல்லிக்கிறோம். ஃபுல் சப்போர்ட்டா இருந்த என் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் இந்த தொழில கத்து கொடுத்த என்னுடைய குரு, இந்த அவார்டை எனக்கு கொடுத்த சக்தி மசாலா பிராண்ட் அவதார் அண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண என்னோட ஜூரி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. சவும நிகழ்ச்சியா இருக்கு நம்மளுக்கே. தேங்க்யூ சோ மச் மேம். இதே மாதிரி அடுத்தடுத்த அவார்டுகள்ல அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல உங்களை கண்டிப்பா மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். சக்தி மசாலா சிவசக்தி விருதுகள் 2024 இப்ப நம்ம கூட நம்ம எல்லாத்தோட வெரி ஃபேவரட் அஸ்வின் ஜாயின் பண்ணிருக்காரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சோ சொல்லுங்க, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அவார்ட் ஷோ, ஒரு பெண்களை அங்கீகரிச்சு அவங்களை தேர்ந்தெடுத்து விருதுகள் கொடுக்குறாங்க. பீங்க பார்ட் ஆஃப் இட், உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்ததுக்கு. ஏன்னா விமென் அகெயின் அவங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ பெருசாக சாதனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதும் நம்ம வீட்லேயும் விமென் இருக்காங்க. அண்ட் அகெயின் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் இதில் ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது. அண்ட் என்ன சொல்கிறது, இது இன்னைக்கு இப்படி நிறுத்தக்கூடாது, இது இன்னும் நிறைய போயிட்டே இருக்கணும். அண்ட் இதில் நான் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் இவங்க பண்ணுறதில் நான் பார்க்குற என்னென்னா, இன்னைக்கு வந்து நல்ல விஷயத்த நம்ம கூவி சத்தமாக சொன்னால் மட்டும்தான் அது நல்லா நிறைய பேருக்கு போய் கேட்குது.
ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிராண்ட் அவதார் செவன்த் சீசனாக பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணும்போது இன்னும் அவேர்னஸ் கிரியேட் ஆகுது, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸாக இங்கே இருக்க ஒவ்வொருத்தங்களையும் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம எனக்கு சிலதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்திரா நோய் அவங்கள பற்றி படிச்சிருப்போம், நம்ம படிக்கும் போது படிச்சிருப்போம். பட் இவங்களும் அப்கமிங் இவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் அகெயின் இவங்க அடுத்த ஒரு லெகசி கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு பிரேக் பண்ணி போக போக அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வெரி ஹாப்பி. ஏன்னா நாளைக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கலாம், என் ஒய்ஃப் வேலை பண்ணட்டும், அந்த ஒரு ஏன்னோ அந்த ஒரு இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த அளவுக்கு விமன் பண்ண முடியாது ஒன்றுமே கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கோம். சோ வெரி ஹாப்பி டு பீ பார்ட் ஆஃப் திஸ். சோ நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஆண்கள் தான், இப்ப நிறைய ஆண்கள் மாறிட்டு வராங்க. தன் பெண்கள் வந்து என்ன வேணா பண்ணட்டும், அவங்களுக்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஓபன் மைண்டடா இருக்கிற ஆண்கள் தான் நம்ம சமுதாயத்துக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க பார்த்து வியந்த பெண் அப்படின்னா அது யாரு? ஆக்சுவலி நானே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப நாள் கழிச்சு பேசும்போது இது பண்ணும்போது அவங்கள என்ன எந்த இடத்துல இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருக்கும். எனக்கே வந்து ரொம்ப கில்ட்டா இருக்கும், ஐயோ நம்ம என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் வந்து எனக்கு ஒரு கோர் கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் அதுதான் என்னோட ஒரு கோலாக நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது யோசிச்சேன். பட் நிறைய பேருக்கு அது கிடைக்காது, என்ன ஆகிடுவாங்க, என்ன தான் நம்ம மெக்கானிக்கலாக இருந்தாலும் ஐடி அப்படிங்கிறது நிறைய பேர் போயிடுவாங்க. வெரி ஃபியூ வில் கெட் இன் டு மெக்கானிக்கல் ரிலேட்டட். ஆனால் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஐடி சிஎஸ் எடுத்துட்டு இன்னைக்கு ஆட்டோமொபைலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும்போது ஏய் என்ன இது எனக்கு பிடிச்ச ஜாப்ல லைக் நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஐம் வெரி ஹாப்பி. அட் சேம் டைம் சே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி யூனோ நம்ம ஏன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அவங்களுக்கு அவ்வளோதான் ஐடி, அவங்க படிச்சுட்டு அப்படியே கம்ப்யூட்டர் பார்த்து உட்காந்துப்பாங்க. இந்த ஆட்டோமொபைல் பற்றி என்ன தெரியும், அவங்களுக்கு கார் பற்றி என்ன தெரியும், அதில் என்ன பார்ட்ஸ் இருக்கு என்ன ஏது அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் அதெல்லாம் உடச்சிட்டாங்க, என்ன அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க, எல்லாமே எங்களுக்கு அதிகமாக தெரியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நான் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே இருக்காங்க அப்படிங்கும்போது ஐம் வெரி யூனோ ஹாப்பி. அண்ட் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். எனக்கே பார்க்கும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கா, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்னு நினைக்கும் போது அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒன்றும் இல்லை நான் அடித்து காட்டிட்டு போயிடுறாங்க. சூப்பர். ஸோ அப்கமிங் மூவிஸ் பற்றி சில விஷயங்கள் உங்களை வந்து நாங்கள் மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எப்படி பார்க்க போகிறோம்? இந்த இயர் எண்ட் இல்லனா பை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்ல கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் நம்பறேன். சோ எஸ் சோ we are waiting. சோ இதே மாதிரி கீப் growing and keep glowing and all the very best for you. thank you so much. nice talking. சக்தி மசாலாவின் சுய சக்தி விருதுகள் ஹோம்ப்ரனர் அவார்ட்ஸ் 2024 powered by SSVM institutions and MSD jewels associate sponsor லட்சுமி செராமிக்ஸ் விடியம் மாயவரம் சிட்ஸ் ஹீரோ மைண்ட்செட் trusted home partner DAC developers Technology Partner, Zoho, Digital Partner, Avatar Live, presented by Naturals, and Initiative by Brand Avatar.